मंत्रि कर्मेषु दासि भोजेषु माता शयनेषु रम्भ मनोनुकूलः क्षमा दरित्रि सद्गुणयुक्तः प्रियः धर्मपत्नी। தாமரே, உனக்கு இந்த வாழ்க்கையே போதும்னு முடிவு பண்ணிட்டியாம்மா? போதும்னு இல்லம்மா, இதுதான் என் வாழ்க்கைன்னு நான் தெளிவா தீர்மானம் பண்ணிட்டேன். இப்ப நீ சந்தோஷமா தான் போறியா? அதுல என்னமா சந்தேகம்? எனக்கு என்ன கவலையா இருக்குமா? நீ கவலைப்படுற அளவுக்கு என் வாழ்க்கை மோசமா இல்லம்மா, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அவர் முன்ன விட இப்ப எவ்வளவோ குணமாயிட்டாரு, கூடிய சீக்கிரமே அவரை முழுசா குணப்படுத்திட முடியும்னு நான் நம்புறேன். நீ தைரியமா இரு ரோஜா, அம்மாவை பாத்துக்க. அவர் வந்துட்டாரு போல இருக்கு. ஹலோ தாமரை, நீ வந்திருக்கேன்னு கேள்விப்பட்டா, அதான் பாத்துட்டு போலான்னு வந்தேன். எப்படிமா இருக்க? நான் நல்லா இருக்கேன் அம்மா, எனக்கு நேரமாச்சு, நான் போயிட்டு வரேம்மா. சரிம்மா, வரேங்க. மேடம் வாங்க, வாங்க உட்காருங்க. ரோஜா, ஜூஸ் எடுத்துட்டு வாமா. அப்புறம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஏன், உங்க பொண்ணு எந்த புருஷன் வேண்டான்னு டைவர்ஸ் கேட்டாலும் அதே புருஷனோட இப்ப ஜோடியா வந்துட்டு போறா? என்ன பண்றதுமா, அன்னைக்கு என் புருஷனே இல்லைன்னு சொன்னவ, இன்னைக்கு அவர்தான் என் வாழ்க்கைன்னு சொல்லிட்டு போறா. அவ இப்படி மனச மாத்திப்பா நான் எதிர்பார்க்கவே இல்ல. பாவம், எப்படியோ தம் புருஷனுக்கு குணமாயிடும் நினைச்சுக்கிட்டு தம் வாழ்க்கைய ஸ்பாயில் பண்ணிட்டாளே. அமெரிக்கா ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம், அத போய் மிஸ் பண்ணிட்டாளே. எனக்கு கூட அதுல வருத்தம் தான். ஆனா அவ இந்த வாழ்க்கைய சந்தோஷமா ஏத்துக்கிறேன்னு சொல்லும் போது நாம என்ன செய்யறது? ஒரு அம்மாவா நான் அவளுக்கு எல்லாத்தையும் செஞ்சேன்,
புருஷ வேண்டாம், டைவர்ஸ் தான் வேணும்னு சொன்ன. சரின்னு நான் கோர்ட்டுக்கு போனேன். கோர்ட்ல ரொம்ப மோசமா கேள்வி கேட்கறாங்க. எனக்கு டைவர்ஸ் வேண்டான்னு சொன்ன. சரி வேண்டான்னு விட்டுட்டேன். திடீர்னு புருஷனுக்கு ஆபத்து, நான் ஹாஸ்பிட்டலுக்கு போறேன்னு கிளம்பினா. சரி போன்னு சொன்னேன். ஒரேடியா அந்த வீட்லயே தங்கிடுவான்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. நானும் அந்த வீட்டில் போய் கூப்பிட்டேன், வர முடியாதுன்னு சொல்லிட்டா. சரி அவ விருப்பம் போல வாழ்ட்டும்னு விட்டுட்டேன். அப்படியே விட்டுறக்கூடாதுங்க. அவ்வளோ சின்ன பொண்ணு, வாழ்க்கைன்னா என்னன்னு தெரியாம பேசுறா. நீங்களும் அப்படியே விட்டுறதா? எப்படியாவது பேசிங்க, அழிச்சு வர வேணாமா? மேடம் போது, நிறுத்துங்க. இது எங்க அக்காவோட வாழ்க்கை, முடிவெடுக்க வேண்டியது அவதானே தவிர நீங்க யாரு? ரோஜா, என்னடி இது? பெரியவங்க மரியாதை கூட எல்லாம் எப்படி பேசுற? போடி உள்ள. இவங்களா பெரியவங்க? பெரியவங்க மாதிரி நடிக்கிற சின்னவங்கம்மா. இப்ப வாய் மூட பெரியா இல்லையா? நான் ஏன் மூடணும்? முதல்ல அவங்கள பேசாம இருக்க சொல்லுங்க. ஏண்டி இப்படியா வீட்டுக்கு வந்தவங்க கிட்ட மரியாதை இல்லாம பேசுறது? வீட்டுக்கு வந்தவங்க மரியாதை இல்லாம நடந்துட்டா நாமளும் அப்படிதாம நடந்துக்கணும். என்ன வாழ்வி உனக்கு? முதல்ல அவங்க கிட்ட மன்னிப்பு கேளு. முடியாது. வேண்டாங்க, சின்ன பொண்ணு ஏதோ தெரியாம பேசுறா, விட்டுருங்க. இல்லம்மா அவ பரவாயில்லைங்க, நான் வந்த நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன், வரேன். இப்ப எப்படி இருக்குமா? பரவாயில்ல. எப்படியோ உன் உயிரை பணையம் வச்சு அரவிந்த் உயிரை காப்பாத்திருக்குமா, ரொம்ப நன்றிமா. மாமா, தென்றல் இப்பதான் ஹாஸ்பிட்டல் இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வந்திருக்கா. அவகிட்ட இமோஷனலா இப்ப பேசலாமா? கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டோம். சரிமா. அரவிந்த், தென்றலை மாடி கூட்டிட்டு போ. வா தென்றல். நம்ம காதல் செஸ்ல எங்க அப்பா எதிர்பாராத அளவுக்கு காயினை நகர்த்தி திடீர்னு செக் வச்சிட்டாரு. ஆனா நான் விட போறதில்ல. புத்திசாலித்தனமா யோசிச்சு சாமர்த்தியமா காயினை நகர்த்தி கேம்ல நிச்சயமா நான் தான் ஜெயிக்க போறேன். நீ தைரியமாயிரு. இந்த உலகத்திலேயே என்னால தாங்கிக்கவே முடியாத விஷயம் ரெண்டு. ஒன்னு சோமாலியா நாட்டு வறுமை, இன்னொன்னு ஓ முகத்துல தெரியற சோகமான வெறுமை. உலகத்திலே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் ரெண்டு. ஒன்று மோனாலிசா ஓவியத்தில் இருக்க ஸ்மைல், அப்புறம் என் மோனாவோட முகத்தில் இருக்க ஸ்வீட் ஸ்மைல். அப்பா சிரிச்சிட்டியா? நாளைக்கு உனக்கு பர்த்டே, இப்படி தான் இருக்கணும்டா. சுந்தர், நாளைக்கு என் பர்த்டேக்கு என்ன வாங்கி தர போறீங்க? ட்ரெஸ். அதெல்லாம் எனக்கு ஒன்றும் வேண்டாம். எனக்கு ரொம்ப நாளா வைர நெக்லஸ் வாங்கி போட்டுக்கணும்னு ஆசை, ஆனால் முடியல. இனிமேல் அந்த கவலை உனக்கு தேவையில்லை. ஆசைப்படுறது மட்டும்தான் உண்டி ஊட்டி, அதை வாங்கி கொடுக்கறது ஏன் பொறுப்பு? ரொம்ப தேங்க்ஸ் சுந்தர். ஏய் ஆபீஸ் அதுக்கு தானே இங்க தர போறேன். ஏய் என்ன அருவி சாப்பாடு அண்ணே?
யாருக்கு? தென்றலுக்கு. கொடுங்க, நான் கொண்டு போய் கொடுக்குறேன். பரவாயில்ல, நானே கொண்டு போய் கொடுக்குறேன். நடக்கட்டும் நடக்கட்டும். மாமா தாமரை உட்காரு. தாமரை தாமரை உட்காரு, சாப்பிடலாம். இல்ல மாமா, நானும் காளியப்பன் கூட சேர்ந்து பரிமாறுறேன். ஆமா, ஏன் அரவிந்த காணோம்? ஆமா காளியப்பண்ண, அரவிந்த் மாடியில் இருப்பான், போய் கூட்டிட்டு வாங்க. சரிம்மா. வேண்டாம். ஏம்மா? அரவிந்த் சாப்பாடு எடுத்துட்டு போயிருக்காரு. யாருக்கு? தென்றலுக்கு. இந்த வீட்டுக்கு தென்றல் வந்ததுக்கு அப்புறம் அரவிந்த் சுத்தமா மாறிட்டாரு. இத்தனை நாளா எதையோ பறிகொடுத்த மாதிரி இருந்த அரவிந்த் முகத்துல இப்பதான் ஒரு தெளிவே தெரியுது. நீ சொல்றதுதான் கரெக்ட். நானும் கவனிச்சுட்டு தான் வரேன். அரவிந்த் கிட்ட இப்ப நல்ல மாற்றம் தெரியுது. கல்யாணத்தை பத்தி பேசும்போதெல்லாம் பிடி கொடுக்காம நழுவிட்டு இருந்தவன் இப்ப கேட்டா ஒத்துப்பான்னு நினைக்கிறேன். நிச்சயமா ஒத்துப்பாரு மாமா. கடந்த காலம் என்னன்னே தெரியாத தென்றல அரவிந்த் காப்பாத்திருக்காரு. அரவிந்துக்கு வந்த ஆபத்துல இருந்து தென்றலும் காப்பாத்திருக்கா. ரெண்டு பேருக்குள்ளேயும் இருந்த நன்றி உணர்ச்சி வளர்ந்து அன்பா காதலா மாறியிருக்கு. எனங்க, அவங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம் நடந்தாலாவது நம்ம குடும்பத்துக்கு ஒரு வாரிசு வரத்துக்கு வழி பிறக்கும். உனக்கு வயசாச்சே தவிர அறுவே வளரல. நாலு பேர் உட்கார்ந்து இருக்கும் போது இப்படியா பேசுறது? இல்லைங்க, நான் திவ்யாவை நோகடிக்கணும்னு அப்படி சொல்லல. எப்படியோ பேசி திவ்யா மனசு நோவடிச்சிட்ட. முதல்ல மத்தவங்க மனசு நோவடிக்காம பேச கத்துக்கோ. சுந்தர், பாவம் திவ்யா மனசு ரொம்ப நொந்து போயிருக்கா. நீ என்ன பண்ற? நாளைக்கு திவ்யாவை எங்கேயாவது வெளியே அழைச்சிட்டு போய் சந்தோஷப்படுத்தி கூட்டிட்டு வா. அப்படியே வரும்போது சொர்ணா ஜுவல்லரிக்கு போய் அவளுக்கு வேண்டியதை வாங்கி கொடு. நான் ரங்கசாமி செட்டியாருக்கு போன் பண்ணி சொல்றேன். பில்லு நம்ம அக்கௌண்ட்ல போட சொல்லு. சரிப்பா. தென்றல், நான் விட்டு விட்டுருமா? வாழ்க்கையில் இப்படி ஒரு பொண்ணு பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு அன்பா பேசிக்கிட்டு சாப்பாடு ஓட்டம் நினைச்சு கூட பார்க்கல. எனக்கு வாழ்க்கையில் எல்லாம் முடிஞ்சு போச்சு. இனிமே நான் செஞ்சுட்டு இருக்கிற வேலை தான் வாழ்க்கைன்னு நினைச்சேன். ஆனால் முடிஞ்சதுன்னு நினச்ச விஷயம் மறுபடியும் துளிர் விடுது. சில வருஷங்களுக்கு முன்னால, என் ரேவதி என் கூட இருந்த நாட்களை இப்போ நான் நினச்சி பார்க்குறேன். அவள் தான் உலகன்னு அவளையே சுற்றி சுற்றி வந்தேன். அவளுக்கு வேற ஒரு உலகம் இருக்குன்னு தெரியாமல் அவள் கூட ஆடி பாடி சந்தோஷமாக தெரிஞ்சேன். ஆனால் ஃபேட், நாங்கள் பிரிஞ்சிட்டோம். ஒரு கனவு கலைஞ்ச மாதிரி அவ காணா போயிட்டா. நான் கிட்டத்தட்ட நடப்பணமாயிட்டேன். அதுக்கப்புறம் என்னையும் நான் தேத்திக்கிட்டு என் வேலையில் கவனம் செலுத்த ஆரம்பித்தேன். அபிக்கம் அவள் காலிக் வேலை வேலைன்னு வெறி பிடிச்சி தெரிஞ்சேன். அந்த சூழ்நிலையில் தான் நம்மளை சந்திக்க வச்ச அந்த ஆக்சிடென்ட் நடந்துச்சு. காரில் விழுந்தப்போ நான் உன் மேலே கோவப்பட்டேன், சந்தேகப்பட்டேன். உனக்கு அம்னிஷியம் தெரிஞ்ச உடனே நான் உன் மேலே பருத்துவப்பட்டேன். ஆனால் இப்போ நினச்சி பார்த்தா எல்லாமே விதியோட ஏற்பாடுன்னு தான் தோணுது.
சந்தேகமா பார்த்த உடனே சந்தோஷமா பார்க்க தோணுது. நீ வேற ரேவதி வேற நான் நினைப்பே எனக்கு இல்ல. நீ எனக்காகவே பிறந்தவ. கடவுள் தான் உன்னை எனக்காகவே அமைச்சிருக்கான். ஐ லவ் யூ தென்றல். தென்றல் இந்த தண்ணி குடி. ஹலோ, அந்த மேலே இருக்க நெக்லஸ் பாருங்க, அது 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 திவ்யா செலக்ட் பண்ணிட்டுறேன், இது வந்துடுறேன். அதே இடுங்க மோனா, என் ஒய்ஃப் கூட வந்திருக்கா, வேற கடையில் வாங்கி தரேன். நான் வேற எந்த கடைக்கு வரமாட்டேன், இங்கே தான் வாங்குவேன். மேடம், இந்த டிசைன் பாருங்க. என்ன மேடம், தாலியில விரிசல் வந்திருக்கு. ஆமா, விரிசல் தான் ஏற்பட்டிருக்கு, சீக்கிரமா சரி பண்ணிடுவேன். நீ என்னதான் சரி பண்ணாலும் அது மறுபடியும் உடைஞ்சுதான் போகும். அடி பாவி, தாலி உடைஞ்சு போகுன்னு சொல்றிய, நீ ஒரு பொண்ணா? உனக்கு வயிறு நெக்லஸ் பத்தி தெரிஞ்ச அளவுக்கு தாலிய பத்தி தெரிஞ்சுக்க நியாயம் இல்லை. தெரிஞ்சிருந்தா இப்படி எல்லாம் பேசுவியா? தாலிய பத்தி தெரியாமையே ஏன் தாலியில பங்கு கேக்குற? ஏய் கத்தாத, இது பப்ளிக் பிளேஸ். பப்ளிக் பிளேஸ்னா நான் பயப்படணும்? நீ தான் பயப்படணும். இருப்பார், இது என் மாங்கல்யம். என் உயிரை வேணாலும் விட்டு கொடுப்பேனே தவிர இதை விட்டு கொடுக்க மாட்டேன். புரிஞ்சுக்கோ, தள்ளு. என்னாச்சு மோனா? என்ன மேடம், எதுக்கு என்ன வர சொன்னீங்க? எல்லாம் லவ் மேட்டர், அதான் வர சொன்னேன். லவ் மேட்டரா? என்ன சொல்றீங்க மேடம்? உனக்கு அந்த மல்லிகாவோட ரெண்டாவது பொண்ணு ரோஜாவை தெரியும்ல? ஆமா. அவளை நீ லவ் பண்ணணும். என்ன சொல்றீங்க? அவளை கூட்டிக்கிட்டு நீ இந்த ஊர் முழுக்க ஜோடியா சுத்தணும். அதை பார்த்து இந்த ஊரே கேலியா சிரிக்கணும். ஊர் சிரிக்கிறத பார்த்து நான் சந்தோஷப்படணும். அந்த கழுதை என்னை அவமானப்படுத்திட்டா, அவளுக்கு சரியான பாடம் கத்து கொடுக்கணும். அதுக்கு நீதான் எனக்கு ஒத்துழைக்கணும். அவதான் ஏற்கனவே சித்தார்த்த லவ் பண்றாள். அவதான் சித்தார்த்த லவ் பண்றாள் தவிர சித்தார்த்த அவளை லவ் பண்ணலையே. என்ன யோசிக்கிற? நான் சொன்னா நீ அதை உடனே செய்யணும். யோசிக்கவே கூடாது. இதை ஏன் செய்யணும்னு யோசிக்கல, எப்படி செய்யறதுன்னு தான் யோசிக்கிறேன். குட், பழச்சிக்குவேன். நீ செய்ய வேண்டிய காரியத்தை உடனே செஞ்சிரு, நான் உனக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சிடுறேன். சரியா? சரி மேடம், நாளைக்கு அந்த ரோஜா என் பைக் பில்லியன்ல தான் பூக்கும், போதுமா? நீ பேசுற வசனம் நல்லா இருக்கு, செய்யாத. ஓகே மேடம். ஹாய் ரோஜா.
ஹாய். ரொம்ப அப்செட்டா உட்கார்ந்துட்டு இருக்க. ஒன்னும் இல்லை யுவன். எனக்கு எல்லாம் தெரியும் ரோஜா, நீ சித்தார்த்த லவ் பண்ற. பட் சித்தார்த் உன்ன லவ் பண்ணாம அபர்ணா கூட சுத்திட்டு இருக்கான், இதானே உன் பிரச்சனை? இது எப்படி உனக்கு தெரியும்? என்ன ரோஜா, யூ ஆர் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட், நீ சொல்லலனா கூட உன் பிரச்சனையை நான் தெரிஞ்சு வச்சுக்க மாட்டேனா? ஆமா யுவன், நான் சித்தார்த் மேல உயிரே வச்சிருக்கேன். பட் சித்தார்த் அபர்ணாவ லவ் பண்ணிட்டு இருக்கான். அந்த அபர்ணா எவ்வளவு மோசமானவ தெரியுமா? அவளுக்கு சித்தார்த் மாதிரி எவ்வளோ பாய் ஃப்ரெண்ட்ஸ். பாவம் சித்தார்த், அதை தெரியாம அபர்ணாவே லவ் பண்ணிட்டு இருக்கான். ஆனா நான் சித்தார்த்தாவ உணவு பூர்வமா உண்மையா லவ் பண்ணிட்டு இருக்கேன். என்ன புரிஞ்சுக்காம ஏன் அவாய்ட் பண்றான்னு தெரியல. டோன்ட் வரி ரோஜா, கூடிய சீக்கிரத்திலேயே சித்தார்த் உண்மையை புரிஞ்சுக்கிட்டு உன்னை தேடி வர மாதிரி நான் பண்றேன். உன்னால அப்படி பண்ண முடியுமா இவன்? முடியும், நீ ஒத்துழைச்சா கண்டிப்பா முடியும். சித்தார்த்தோட காதலுக்காக நான் என்ன வேணும்னாலும் பண்ணுவேன் சொல்லு இவன். நானும் நீயும் காதலிக்கணும். வாட்? அவசரப்படாத, காதலிக்கிற மாதிரி நடிக்கணும். நடிச்சா? நடிச்சா சித்தார்த் நம்ம காதல தாங்கிக்க முடியாம கண்டிப்பா உன்கிட்ட வந்து நிப்பான். என்ன சொல்றீங்க இவன்? ரோஜா, ஆம்பளைங்க எல்லாருக்கும் பொசசிவ்னஸ் ஜாஸ்தி. தனக்கு உரிமை உள்ள ஒரு பொண்ணு வேற ஒருத்த கூட பழகுனா அவங்களால தாங்கிக்க முடியாது. இப்போ சித்தார்த் ஏதோ ஒரு பந்தாவில் உன்னை அவாய்ட் பண்ணுறான். நானும் நீயும் சேர்ந்து சுத்துறதை பார்த்தா அவனால் தாங்கிக்க முடியாது. அப்புறம் அவன் நிச்சயமாக கழட்டி விட்டுட்டு உன்னை தேடி வருவான். என்ன நம்பு யுவன், நீ சொல்ற மாதிரி கண்டிப்பாக சித்தார்த் தேடி வருவான். எஸ் ரோஜா, நிச்சயமாக வருவான். நம்ம ரெண்டு பேரும் அப்படி நடிக்கிறதுல தப்பு ஒன்றும் இல்லையே. நடிக்க தானே போகிறோம், தப்பு ஒன்றும் இல்லை. அப்போ சரி. ஓகே, கம் ஆன். அப்போ இன்னிலேருந்தே நம்ம நடிப்பை ஸ்டார்ட் பண்ணுவோம். Come on.